ஹலோ கைஸ் வெல்கம் பேக் டு இம்பா கேமிங். டே இருங்கடா இன்ட்ரோ சொல்லிக்கிறேன். அட பாவீங்களே, அதுக்குள்ளே அடிச்சு முடிச்சிட்டாங்க. நாம் இந்த இடத்துல ஸ்க்ரீன் ரெக்கார்டர் ஆன் பண்ணாமல் வந்துட்டோம். அதனால் நம்ம ஆன் பண்ணிட்டு வர டைமில் நம்மளை போட்டு அடிச்சு வெளுத்து விட்டானுங்க. சரி, அதுவும் நமக்கு பிரச்சனையே இல்லை. நாம் என்ன இந்த இடம் பாருங்க, இந்த வீடியோ மட்டும் அவ்வளோ 16 நிமிஷம் பார்க்க போச்சுங்க. இந்த முன்னாடி இந்த ஃபஸ்ட் ஒன்லேயும் ரெக்கார்ட் பண்ணியிருந்தேன்னா கிட்டத்தட்ட 16 நிமிஷம். யாருங்க அந்த வீடியோலாம் பார்க்கறது? இருந்தாலும் நீங்கள் பார்க்கணுன்னு நான் வேண்டிக்கிறேன். ஏன்னு கேட்டிங்கன்னா, நம்ம சேனலில் இப்போ தான் 100 சப்ஸ்கிரைபரை தாண்டி இருக்கோம். அதனால் மறக்காமல் நம்மளுக்கு சப்போர்ட் கொடுங்க. நம்ம டெய்லியும் இதே மாதிரி ஒரு கோமாளித்தனமான வீடியோ உங்களுக்கு வந்துக்கிட்டே இருக்கும். அதனால் நான் இங்கே கீழே ரெட் கலரில் சப்ஸ்கிரைப் அப்படின்னு ஒன்று இருக்கும், அதையும் மட்டும் அமுத்தி வச்சுக்கோங்க. வேறு ஒன்றும் இல்லை. இந்த ரூம் கார்டு யாருது அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம ஃப்ரெண்டு ஆப்னண்டில் தவறாமல் இருங்க, கார்த்தி அப்படின்னு சொல்லிட்டு அவனோட ரூம் கார்டு தான். அவங்ககிட்ட ரூம் கார்டு இருந்ததுனால போட்டோம். இன்றைக்கி எல்லாத்துக்குமே ரூம் கார்டு கிடச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அதனால் அவனோட ரூம் கார்டு தான் நம்ம வேஸ்ட் பண்ணோம், நம்மளோட தினம் வேஸ்ட் பண்ணல. அதனால் இங்கே வருங்க, இந்த இடத்துல பின்னாடி அந்த இடத்துல நம்ம இந்த இடத்துல கரெக்டாக உட்காந்துருந்தோம்லங்க. அங்கே உட்காந்துட்டா யாருக்குமே தெரியறது இல்லைங்க. ட்ரைனிங்லலாம் போய் நான் நிறைய டைம் ட்ரை பண்ணி பார்த்தேன், அந்த இடத்துல இருந்தோம்னா யாருமே கண்டுக்கிறதே இல்லை. அவனுங்க பாட்டுக்கு வந்த வழி பாட்டு போயிடுறானுங்க. இந்த இடத்த வருங்க தம்பி, இன்னும் அடி வைப்பங்க. அவ்வளோதான் அடித்தாச்சு, அடித்து முடிச்சவுடன் அவனே வச்சுருந்தான் ஏடபிள்யூஎம். நம்மகிட்டே ஏடபிள்யூஎம்மா? ஆமாம், நம்மகிட்ட தான் வந்தான். சரி, நம்மகிட்டையும் ஏடபிள்யூஎம் இன்னும் வாங்கலையா? இப்போ வாங்கிடுவோம், கவலையே வேண்டாம். அதையும் வாங்கிடுவோம், அந்த பறக்கிற சூவையும் வாங்கிடுவோம். வெஸ்ட்டு ஏற்கனவே இருக்குதுங்க, அதனால் ஒன்றும் பிரச்சனையே இல்லை. இருக்கிற எல்லா சாமான் சட்டையுமே வலித்து நம்ம பேக்கில் போட்டு வச்சாச்சு. இப்போ பாருங்கள், இந்த ரவுண்டில் நாம் என்ன பண்ணுவோம், நேராக பறந்து மேலே போயிடுவோம். இந்த இடத்துல இருந்தது விட்ட உடனே ஒரே தவா தாவி மேலே போய் உட்காந்துருவோம். மேலே போயிட்டோன்னா நம்ம ஃப்ரெண்டுக்கு நம்ம எங்கே இருக்கோன்னே அவனுக்கு தெரியாது. கடைசி வரைக்கும் தேடிட்டு தருப்பான், தேடிட்டு கடைசியில் நான் அவன் கண்டுபிடிக்கல, அவன் செத்தே போயிடுவான். அந்த மாதிரி ஒன்று நடக்கும் இந்த இடத்துல. வருங்க, இந்த டேங்க் மேலே தான், இந்த டேங்க்கு மேலே போய் அழகாக போய் லேண்ட் ஆயிடுவோம். இது என்னன்னு தெரியல. இது இந்த இடத்துல வருங்க, இந்த இடத்துல அது கொஞ்சம் தள்ளி தான் போய் லேண்ட் ஆகுதுங்க. இந்த இடத்துல நான் 3 போடலான்னு நினச்சிட்டு இந்த இடத்துலேருந்து 3 போடுவேன், ஆனால் 2 தான் போட முடியும்னு சொல்லிட்டாங்க. அதனால் சரின்ட்டு 2 போட்டு அதோடு நிறுத்திடுவேன். இந்த இடத்துல வருங்க, கீழே அந்த இடத்துல தாங்க கொஞ்சம் லெஃப்ட்டு. நாம் இப்போ வந்து காமிப்போம் பாருங்க, இந்த இடத்துல சவுண்டெல்லாம் ஒன்றுமே கேட்கலையேன்னு சொல்லிட்டு நம்ம வால்யூம் வச்செல்லாம் பார்ப்போம். இருந்தாலும் கேட்காது. ஏன்னு கேட்டிங்கன்னா சவுண்ட் எஃபெக்ட்னு ஒன்று இருக்குங்க, அதே நம்ம உள்ளே அந்த 0 வச்சு வச்சுருந்தோமாம்மா. அதனால் வெளியே மேட்ச் எல்லாம் முடிச்சுட்டு வெளியே வந்து பார்க்கல தான் நான் பார்த்தேன். இந்த லெஃப்ட்டில் வருங்க குளோவல் தெரியுதா, அந்த இடத்துல தான் அவனும் இருக்கான். அதனால் நம்ம அவனை பார்த்துட்டு அவன் என்ன நம்மளை பார்க்கல, அவன் ஏன் நம்மளை பார்க்கலன்னா நாம தான் மேலே இருக்கோம்ல, எப்படி அவன் பார்ப்பான்? இந்த இடத்துல வருங்க, ஓடுவான் பாருங்க, ஓடிட்டானா அவ்வளோதான். இந்த இடத்துல வருங்க மீண்டும், இந்த இடத்துல மேலே வருவான். நம்ம ஷூ மீண்டும் பறப்போம், ஏன்னா அந்த ஷூ தீந்துரும் இல்லைங்க. அதனால் நாமளும் பறந்து அந்த ஷூவையும் டேமேஜ் பண்ணி முடிச்சு விட்ருவோம். இந்த இடத்துல மேலே வரானா தெரியுதா, நானும் அவனை பார்த்துட்டேங்க. ஆனால் அவன் நம்மளை இன்னும் மேலேருந்து பார்க்கவே இல்லை. நாம் சும்மா இந்தளவு எங்கேயாவது இருப்போம்னு சொல்லிட்டு அவனும் க்ளோவாலெல்லாம் போட்டு கவர் எடுத்துகிட்டு இந்தளவு வருவான். வந்து இந்த இடத்துல வருங்க, ஓடுவானா கிருட்டு அழுத்து, அவ்வளோதான் அவனை முடிச்சுட்டாச்சு. இந்த இடத்துல அவனுக்கே சாக்கே இருக்கு, என்னடா நீ மேலே போய் ஏறி உட்காந்துருக்கேன்னு அவனுக்கே சாக்கே இருக்கும். இருந்தாலும் பரவாயில்லை, நம்பருங்க. நம்ம 2 ரவுண்டு, அவன் 1 ரவுண்டு, இப்படி நம்ம ஜெயிச்சு வச்சுருக்கோம். இந்த ரவுண்டு இது, அடுத்த ரவுண்டு இது, 8th ரவுண்டு, 4th ரவுண்டு. இந்த 4th ரவுண்டு என்ன பண்ணுவோம், நம்மளுக்கு தேவையான டெசர்ட் ஈகிளி, MP40, அப்புறம் ஏடபிள்யூஎம், அப்புறம் ஹெல்மெட்டு, வெஸ்ட்டு, ஆளும் பாலும் எல்லாத்தையும் இருக்கிறது எல்லாத்தையும் வாங்கி ஒன்றா போட்டு வச்சுக்குவோம். இது க்ளோவாலா? க்ளோவாலாம்மா, நம்ம எங்கே வச்சுருந்தோம்? ஆமாங்க, க்ளோவால் வச்சுருந்தோம், கிராப் ஆகிடுது. ஏன்னே தெரியல, நம்ம பேரும் கூட ஒழுக்கமாக தெரிய மாட்டேங்குது. நாம் அடுத்த வீடியோலேருந்து அதை கரெக்ட் பண்ண பார்ப்போம். நாம் நிறைய வீடியோவில் நானும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு போன வீடியோலலாம் அந்த இடம் மட்டும் கிராப் ஆகி போயிடுது. அதனால் க்ளோவால் கொஞ்சம் தள்ளி வச்சு உங்களுக்காக விளையாடிடுவோம். அதனால் ஒன்றும் பிரச்சனையே இல்லை, அடுத்த வீடியோலேருந்து தரமாக வந்துடும். நடத்த பாருங்க மேலே, அவன் நாம் வந்து கீழே போயிடுவோம். கீழே போனவனை பார்த்தீங்கன்னா அவன் மேலே ஏறி இருப்பான். இந்த இடத்துல நம்ம க்ளோவால் போட்டுமா, அதோ அவன் அங்கே மேலே க்ளோவால் போட்டு விளாண்டுட்டுருக்கான், நம்ம கீழே போட்டு விளாண்டுட்டு இருக்கோம். இந்த இடத்த பாருங்க, டயரில் ஏறி ஊச்சி ஒரே தாவா தாவி மேலே போயிடுவான். எப்படியும் அவன் கீழே தான் இறங்கியிருப்பான்னு சொல்லிட்டு நம்ம கிசிங்க பார்த்தா பயிருக்கு, ஐயோ அடி வாங்க போகிறோமா, சரி பேசுவோம். இந்த இடத்த பாருங்க, 3 க்ளோவால் போட்டு வச்சுருக்கான். அந்த 2வது ஒன்று தெரியுது இல்லைங்க, கார் செட்டு மாதிரி. அந்த இடத்த மட்டும் கொஞ்சம் பாருங்க, அங்கே வந்து நின்றுட்டானா, இங்கே வருங்க 1 அடி, அது மிஸ் ஆயிடுச்சு. சரி பரவாயில்லன்னு சொல்லிவிட்டு அடுத்தடி, எங்கே அடுத்தடி க்ளோவால், அதை விடுங்க. இப்போ இன்னொரு க்ளோவால் போடுவான், போட்டு தலையை தானே காமிச்சானு சொல்லிட்டு வெளியே வருவான். டப்புன்னு ஒன்று உழுகு, நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா 150 போயிருக்கேன், அவனுக்கு வெறும் 90 தான் போகுது. ஆனால் இது என்ன நியாயம் தெரியல, அவனும் ஏடபிள்யூஎம் தான் வச்சுருந்தான், நாமளும் ஏடபிள்யூஎம் தான் வச்சுருந்தோம். அவன் அடித்தா மட்டும் 150 போகுது, நாம் அடித்தா மட்டும் 90 போகுது. இருந்தாலும் பரவாயில்ல, இந்த இடத்துல வருங்க. நம்ம இந்த இடத்துல ஒரு க்ளோவால் போட்டு இந்த நின்றுருவோம். இன்னொன்று அவன் கிட்ட வந்துட்டானுங்க, அவன் நாம தான் எப்படியும் இங்கே தான் இருப்போம்னு அவனுக்கும் தெரியும். இந்த இடத்துல இருந்து இன்னொரு க்ளோவால் போட்டான், நான் டக்குன்னு ஒரு டைம் ஜாக் ஆயிடுச்சு. பாருங்க,
அவன் பாட்டுக்கு அந்தளவு போயிட்டான். அந்தளவு போனால் நமக்கு தான் பிரச்சனை இல்லைன்னு சொல்லிட்டு ஒரே அழுத்து கிருட்டு இன்னும் ஒரே அழுத்து அழுத்தி முடிச்சுட்டாச்சு அவங்க நைமு. அவனையும் முடிச்சுட்டதுக்கப்புறம் ஆமாம் இதுதான் அன்லிமிட்டட் ஆச்சு, இதுக்கு எதுக்கடா இத்தனை ஏமோ தரீங்க, சரி வச்சுப்போம் சும்மா தானே தரானுங்க, காசாக பணமாக தட்டி விடு செதற விடு. இந்த இடத்துல வருங்க தென ஜெட் பேக் ஷூஸ். இந்த ஜெட் பேக் ஷூஸை வாங்கினா பறக்க முடியுது, அது எல்லாத்துக்குமே தெரியும், அது பறந்து பறந்து அடிக்கலாம். அந்த மாதிரி ஒரு ஷோ, அது ஏதோ ஒரு மோடில் தான் ரிலீஸ் பண்ணானுங்க. இப்போ அந்த மோடெல்லாம் ஃப்ரீ ஃபயரில் விடுறதே இல்லை, ஒரு டைமே என்னமோ தான் மொத்தமாகவே விட்டுருக்கானுங்க போல. அதுக்கப்புறம் அவனுங்க இன்றைக்கு வரைக்கும் அந்த மோடை விடல, ஆனால் அந்த ஷூ மட்டும் இந்த இதில் கிரேசி மோடில் இருக்குது. நீங்கள் இந்த ரூம் கார்டு க்ரியேட் பண்ணியில் பாருங்கள், அது காம்படிட்டிவ் மோடு கிரேசி மோடுன்னு ரெண்டு இருக்கும். அதில் கிரேசி மோடு போட்டிங்கன்னா இந்த மாதிரி பைத்தியகரத்தனமாக சுற்றிட்டுருக்கலாம், அதே காம்படிட்டிவ் மோட்டு போட்டிங்கன்னா ஒருத்தர் ஒருத்தர் தூக்கி போட்டு மிதிச்சுக்கலாம், அவ்வளோதான். இது ஒன்றும் இது யார் மனதையும் புண்படுத்துவதற்காக இல்லை, சும்மா நம்ம ஃப்ரெண்டு கூட போய் ஜாலியாக விளையாடுனது உங்களுக்கு எடுத்து காமிச்சிருக்கோம். இந்த வீடியோக்கு மறக்காம கீழே லைக்னு ஒன்று இருக்கும், லைக்னால் கையை மேலே வச்சுருக்க மாதிரி இருக்கும், அதை ஒரே அழுத்து அழுத்தி விட்டுருங்க. அப்படியே கீழே ரெட் கலர் இப்போ நம்ம போட்டிருக்கோம் பாருங்கள், கண்ணும் ரெட் கலர் நாமளும் ரெட் கலர், அதே மாதிரி கீழே ரெட் கலரில் சப்ஸ்கிரைப்னு ஒன்று இருக்கும், அதையும் மறக்காமல் அழுத்தி வச்சுக்கோங்க. நாம் போடுற வீடியோக்கள்லாம் உங்களுக்கு உடனுடன் வந்துடும். அப்படியே கீழே ஒரு பெல் பட்டன் ஒன்று இருக்குங்க, சப்ஸ்கிரைப் பண்ணதுக்கப்புறம் இதோ நம்ம ரெட் கலரில் இருக்கோமா, அதை அழுத்துனீங்கன்னா அப்படியே வெள்ளை கலர் சப்ஸ்கிரைப்னு ஆயிரும். அதை அதுக்கப்புறம் பக்கத்தில் பெல் பட்டன் இருக்கும், அதை அழுத்தி அப்படியே ஆள்னு கொடுத்து வச்சிட்டிங்கன்னா நாம் போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடன் வந்துவிடும். அதனால் ஒன்றும் பிரச்சனையே இல்லை, வந்தோன்னு நீங்கள் அதை அமுத்தி பார்த்துக்கலாம். இந்த இடத்துல வருங்க, நம்ம எவ்வளோ தான் கீழே அவங்களும் பண்ணாலுமே இதோ லெஃப்ட் சைடு மேலே வீட்டில் இதோ இங்கே தான் அவங்க இருந்திருக்காங்க. இது தெரியாமல் நாம் என்ன பண்ணியிருக்கோம், கீழே பூரா க்ளோவால் போட்டு வேஸ்ட் பண்ணிவிட்டு இந்த இடத்துல வந்தோம்னா ஒரு சாக்கு டப்புன்னு ஒரு அடி அடிப்பான். நல்ல வேலை நம்மளை என்னத்துக்கு முடிச்சே விட்ருப்பான் ஜஸ்ட் மிஸ்ஸு. அவன் பாருங்க நம்மளை துரத்திட்டு வரேன்னு சொல்லிட்டு நம்மளுக்கே சாக்கிறான், அவன் எப்படி சுற்றி தான் ஒரு வந்துட்டு இந்தளவு பட்டிருந்தா அவன் பாட்டுக்கு இந்தலே வந்துடுவாங்க. நல்ல வேலை ஜோன் இருந்ததுனால நம்ம அவனுக்கு டேமேஜ் கொடுத்தவனே அவன் செத்து போயிடுவான், அவன் சாகலை அவன் எலிமினேட் ஆயிடுவான். அதனால் நம்மளுக்கு லோ லெமோட் போட்டுருவோம், லோ லெமோட் போட்டோன்னு இந்த இடத்துல வருங்க. இதுக்கு தான் எமௌண்ட் இதுக்காக தான் போடக்கூடாதுன்னு சொல்கிறாங்களே என்னவோ, இந்த ஸ்கேரில் எனக்கு சரியாக அடிக்க முடியலன்னோடனே நாமளும் ஏடபிள்யூஎம் வாங்கி விடுவோம்னு சொல்லி ஏடபிள்யூஎம் வாங்கிடுவோம். வாங்கிட்டு அதுதான் அந்த ஷூ தான் சும்மா இருக்கேன்னு சொல்லிட்டு அந்த ஷூ வெஸ்ட் என்ன பண்ணுறேன்னு தெரியாமல் சரி பறப்போம்னு சொல்லி நாம் பறப்போங்க. பறந்த ஏதோ ஃபால் டேமேஜ் நோ கொடுக்கறதுனால நோ கொடுத்து வச்சுருப்பான் போல், அதனால் நமக்கு ஒன்றும் டேமேஜ் விழுகலை. அப்படி மட்டும் அவன் ஃபால் டேமேஜ் எஸில் கொடுத்துருந்தான்னா முடிஞ்சது, நம்ம மேலேருந்து விழுகையிலேயே முக்காவது டேமேஜ் போயிருக்கு. இந்த இடத்துல பாருங்கள் கரெக்டாக நம்ம கொண்டு வந்து பாதியில் தான் வச்சுருக்கேன், இதோ அந்த பட்டன் நொன் டப்புன்னு கீழே கொண்டு வந்து இறக்கி விட்டுருச்சு. அவன் மேலே ரைட் சைட் மேலே இருக்கானா தெரிஞ்சிருச்சாங்க உங்களுக்கு, நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறதோ தெரியலனாலும் இப்போ பார்த்துக்குவாங்க, அவன் இங்கே தான் இருக்கான் பாருங்கள். ஹெட்சாட்டில் தான் வச்சு அடிப்பேன், இருந்தாலும் டப்புன்னு நம்மளே ஹெட்சாட் அடித்து முடிச்சு விட்ருவான். ஆனால் அதுவும் கூட ஓகேங்க, கீழே எக்யூப்டை டீகை கிரானைட்னு வந்தது பார்த்தீங்களா, ஏண்டா நானே செத்துட்டேன், இனி அதை எக்யூப் பண்ணிங்கன்னா என்ன பண்ணலினா என்ன, அதே நான் தான் செத்துட்டேன்லடா எல்லாத்தையும் பிடிக்கிட்டு விட்ருக்கீங்கல்ல அப்படின்னு சொல்லிட்டு விட்டாச்சு. ஆமாம் அது எப்படி தான் அதை எக்யூப் பண்ணானுங்கன்னு தெரியல, அது நான் செத்ததுக்கப்புறம் எக்யூப் பண்ணி விட்றானுங்க. சரி இவனுங்களும் போய் என்னன்னு சொல்கிறது விடுங்க, அது பக்கு, அந்த பக்கெல்லாம் இன்னும் கிளியர் பண்ணாமல் தான் கேம் வச்சுருக்கானுங்க. பரவாயில்ல விடுங்க, இன்னும் நம்ம நாலுக்கு அவன் ரெண்டு, நம்ம நாலு அடிச்சிட்டோம் அவனை அவன் ரெண்டு அடிச்சிட்டான். இதோ போன டைம் என்ன பண்ணோம், நம்ம பறந்து போய் தான் நம்ம செத்தோம், அவன் பறந்து வரையில அவன் எப்போல்லாம் பறக்கிறானோ அவனுக்கு அப்போ ப்ளஸ் பாயிண்ட்டாக இருக்குதுங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா அவன் பறக்கையில் நல்லா அடிக்கிறான், அவன் பறக்கையில் நாம் நல்லா அடி வாங்குகிறோம், அவ்வளோதான். இந்த இடத்துல வருங்க ஒன்று வச்சுட்டான் டப்புன்னு ஒரே இதில் அவன் அதை முடிச்சுடுவான் பாருங்க, அவ்வளோதான். அது வெடிச்சிருச்சா நம்ம குளோவாலே பட்டு டேமேஜ், நம்ம குளோவாலுக்கு பட்டுருச்சு. நான் என்ன தான் நினச்சாலும் பறக்கூடாதுன்னே நினச்சாலும் அவன் பறக்கிறத பார்த்துட்டு நம்ம கை சும்மா இருக்க மாட்டேங்குது, பறந்துடுறோம். இந்த இடத்துல வருங்க 150, அவன் ஷூ ரொம்ப நேரமாக பறந்துட்டு இருக்கான் இல்லைங்க, அதனால் எனக்கு எப்படின்னு தெரியும் அவனுக்கு தான் ஷூ தான் முடிய போகுதில்ல, அந்த ஷூனா அது பறக்கிற இது டைம் முடிய போகுதுன்னு நினச்சா அதே மாதிரியே கீழே போய் விழுந்துட்டான். விழுந்தோன்னே நாம் என்ன பண்ணுவோம், நம் ராஜதந்திரம் இந்த இடத்துல வருங்க, இந்த இடத்துல வந்து மேலே லேண்ட் ஆயிடுவோம், இந்த டைம் கரெக்டாக லேண்ட் ஆயிடணும்னு சொல்லிட்டு கரெக்டாக லேண்ட் ஆயிடுவோம். லேண்ட் ஆனோன்னு க்ளோவால் போட்டோன்னே நீ மட்டும்தான் அடிப்பியா நானும் அடிப்பேன்டான்னு சொல்லிட்டு ஒரு மெடிக்கெட்டை போடுவோம், மெடிக்கெட்டை போட்டு இங்கே வருங்க ஏடபிள்யூஎம். அவன் பாட்டுக்கு வெளியே வந்து தலையை காட்டுவான், தலையை காட்டினோன்னா தலைமையிலலாம் நம்ம வைக்க மாட்டோம், நம்மளோட பரம்பரை புத்தி என்ன பாடி செட் அதுதான் இங்கே வருங்க. அவன் க்ளோவால் டேமேஜ் கொடுக்குறான், டே க்ளோவால் இருக்கிறா டேமேஜ் பண்ணுறேன், அதுதான் எங்கள் நம்மகிட்ட அன்லிமிட்டட் தானே இருக்குது. இவருங்க நம்ம மேலே க்ளோவில் போட்டு இந்த மாதிரி கீழே வந்துட்டோம்னு நீங்கள் நம்ம எங்கே இருக்கும்னு சொல்லிட்டு அவங்களுக்கு தெரியாது, அதனால் நம்மளை கன்ஃபியூஷனில் தேடிட்டே இருப்பாங்க. இந்த இடத்துல நம்ம ஸ்ட்ரெயிட்டில் மட்டும் போயிடக்கூடாது, இங்கே வருங்க, இங்கே வந்து உட்காந்துட்டோமா நம்ம எப்போ வந்தோடனே அவனுக்கு தெரியல போல, அதனால் அவன் பாருங்க அங்கே ஸ்ட்ரெயிட்டில் அந்த இதே போட்டிருப்பான். நாம் அடுத்தபடியாக இங்கே போட்டோன்னா அவனுக்கு ஒரு 13 டேமேஜ் போக, அவன் எதாவது கீழே குதிக்கலான்னு வந்திருப்பான் போல, ஏதோ ஒரு அடி அடிச்சோன்னா அவன் வாட்டுக்குள்ளே ஓடிட்டான் மீண்டும் அந்த க்ளோவலுக்கு பின்னாடி. எவ்வளோ நேரம் தான் அவனும் போவான், பின்னாடி வருங்க ஜோனு.
நீ அதை உடச்சின்னா நான் விடுவோம்மா அப்படின்னு சொல்லி டின்னு போட்டுருவோம். மோட்டாலும் அவன் விடாமல் வெரைட்டி அதை வந்து உடச்சிட்டே இருப்பான். இருந்தாலும் ஒரு ஒரு டைமும் ஒரு ஒரு டேமேஜ் இருந்தாலும் அது நம்மளுக்கு ஒரு லாபம் தானே அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா அந்தல அவன் க்ளோவாலும் போடல ஒன்றும் போடல. பாருங்க ஒரே அழுத்து அழுத்தி முடிச்சுட்டாச்சு முடிச்சுட்டானே. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம 5 ரவுண்டு அவன் 2 ரவுண்டு. அடுத்த ரவுண்டு என்ன நடக்கும்? இந்த ரவுண்டு தாங்க பங்கமான முறையில் ஒன்று நடக்கும். அது என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வருங்க ஜெட் பேக்ஸு. எப்படி சொல்லிட்டோமா? கரெக்டாக சொல்லிட்டோம். அதனாலே நீங்கள் மறக்காமல் கீழே ரெட் கலரில் சப்ஸ்கிரைப்னு இருக்கோம், அதையும் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. நானும் உங்ககிட்ட எவ்வளோ டைம் தாங்க சொல்கிறது, சப்ஸ்கிரைப் பண்ணிருங்கங்க. யாருமே சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேங்கிறாங்களாமா பார்க்குறவங்க, யாருமே பண்ண மாட்டேங்கிறீங்க அப்படின்னு யூடியூப்காரங்க நம்மகிட்ட சொல்லியிருக்காங்க. அதனால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிடுங்க, வேற ஒன்றும் வேண்டாம். இங்கே வருங்க, இந்த இடத்துல அதோட பங்கமும் நடக்கும். நம்ம கூட விளையாடியில் எப்போவுமே அவன் அந்த பேனர் மேலே தான் ஏறி போய் உட்காந்துக்குவான். அதனால் சரி அங்கே தானே ஒரு வண்டு பார்த்தா இந்த இடத்துல வருங்க டப்புன்னு ஒன்று தான் கேட்கு. அப்படியே அங்கேருந்து கீழே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு முன்னாடி அந்த லூட் பாக்ஸ் ட்ராவல் பண்ணி வந்து கீழே உட்காந்துருச்சு. அதோட முடிஞ்சது 5-3. இன்னும் 4 நிமிஷம் நம்ம இந்த ரவுண்டவே விளையாடுவோம். 4 நிமிஷமோ 3 நிமிஷமோ இந்த ரவுண்டே விளையாடுவோம். இந்த மேட்சையே விளையாடுவோம். ஏன்னு பார்த்தீங்கன்னா அவ்வளோ நேரம் இழுத்துட்டு போயிருங்க. நல்ல வேலை அவன் 3 டைம் தான் ஜெயித்தான், அதே 5 டைம் 6 டைம்னு ஜெயிச்சிருந்தான்னா இன்னும் ரொம்பவே இழுத்துருக்கும் மேட்ச். அதனால் எப்படியோ அவன் சீக்கிரமாக நம்ம அடிச்சு முடிச்சு விட்டாச்சு. இந்த ரவுண்டு பார்த்தீங்கன்னா நம்மளை சமயம் அவன் கன்ஃபியூஸ் பண்ணுவான். எப்படின்னா இவருங்க அந்த இது விட்டோன்னா நாம் என்ன பண்ணுவோம், நேராக நம்ம இந்த வீட்டுக்கு பின்னாடி ஒரு வீடு இருக்குள்ள மாடி வீடுனா ஏதோ ஒன்று ஸ்டேஸோட இங்கே வருங்க 7-7. ஏன்னா இப்படி 7-6 போனால் நான் என்றைக்கு அவனை அடித்து முடிக்கிறது, அவன் எப்போ சாகிறது, நான் இப்போ பூஜை அடிக்கிறது, 19 வேறு லெவலு. ஏதோ ஒரு டைம் தப்பி தவறி இந்த ஸ்கின்ல போயிருச்சு போல. இந்த ஸ்கின்னு ஏதோ 3 ஸ்டோன் இருக்குதுன்னு நம்ம எக்ஸ்சேஞ்ச் பண்ணதுனால ரேஞ்சை மட்டும் குறைஞ்சி விட்டானுங்க. அதனால் நல்லாவே இல்லை இந்த ஸ்கின்னு, இருந்தாலும் வச்சு சுற்றுவோம்னு சொல்லிட்டு சுற்றிட்டு இருக்கோம். ஏன்னா இது லெஜண்டரி ஸ்கின். ஆமாம், டைட்டன் ஸ்கேர் இது இன்குபேட்டரில் விடையில் நம்ம ஒரு 3 ஸ்டோன் சும்மா இருந்ததுனால இதை வாங்கிட்டோம். இங்கே வருங்க மேலே, இந்த இடத்துல அவனை நம்மளை கன்ஃபியூஸ் பண்ணிடுவான். அவன் எங்கே இருக்கானே நம்மளுக்கு தெரியாது. அதனால நாம் என்ன பண்ணுவோம், மேலே போய் அங்கேருந்து அங்கேயும் இங்கேயும் பார்த்துட்ருப்போம். பார்த்து அவன் எங்கே இருக்கானே நம்மளுக்கு தெரியாது. இருந்தாலும் பரவாயில்ல, அவனை அடித்து முடிச்சு அவனை முடிச்சு அவன் கை காலெல்லாம் முறிக்கணும்னு சொல்லிட்டு பார்த்தா கீழே க்ளோவல் விழுக்கிற சவுண்டு கேட்கு. சரி நம்ம நேராக கீழே போயிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு இந்த இடத்துல வருங்க, அப்படி கே குச்சா 3 க்ளோவல் லைனாக போட்டு வச்சுருப்பான் நம்மகிட்டேவா அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல வருங்க பின்னாடி இந்த கூப்பத்தடிக்கு பின்னாடி போய் உட்காந்துக்குவோம். உட்காந்துட்டு பார்த்தீங்கன்னா அவன் நம்மளை துரத்திட்டே வந்திருக்கான். நல்ல வேலை இந்த இடத்துல வருங்க கிருட்டு, ஐயோ க்ளோவலை போட்டானே. இந்த இடத்துல வருங்க நம்ம கண்ணு வேறு தெரியாமல் போயிரு. இங்கே வருங்க வெள்ளை கலரில் ஒரு டிஷர்ட் போட்டு அங்கே தான் நினைக்கிறான். ஆனால் நம்ம அதை சரியாக கவனிச்சிருக்க மாட்டோம். அதனால் அவனை பின்னாடி வந்து டேமேஜே கொடுக்காம அவன் நம்பட்டு கூடிடுவோம். இந்த இடத்துல வருங்க கிருட்டு, தம்பி எங்கே அங்கே க்ளோவல் போகிறீங்க, நாங்கள் இங்கே இருக்கோம். அவ்வளோதான் முடிச்சு விட்டாச்சு அவனையுமே. நம்ம 6-3, இன்னும் ஒரே ஒரு ரவுண்டு தான் பேலன்ஸு. அந்த ரவுண்டு 3 பிரச்சனையும் இல்லை, அவனை அடித்து முடிச்சு விட்ருலாம். ஏன்னு கேட்டிங்கன்னா நாம் தான் முன்னாடியே சொல்லிட்டோமே ஒன்றும் பிரச்சனையே இல்லை அவனை அடித்து முடிச்சிடலான்னு சொல்லி. இந்த இடத்துல நம்ம என்ன வாங்குறேனே தெரியல, டெசர்ட் ஈகிள் வாங்கலாமா இல்லை அந்த லான்ச்சர் வாங்கலாமான்னு ஒரே கன்ஃபியூசனு. சரி நாம் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் கடைசியாக இதோ இந்த டெசர்ட் ஈகிள் இருக்குல்ல, சரி அதுவே நமக்கு போதும் அப்படின்னு சொல்லிட்டு அதையே வச்சுக்குவோம். சரின்னு சொல்லிவிட்டு அந்த இதையும் எடுத்துகிட்டு இப்போ பாருங்க பேக்கில் எல்லாத்தையும் நப்பிட்டோமா, நப்பிட்டு ஒரே ஓட்டமாக ஓடுவோம். அந்த இடத்துல பார்த்திங்கன்னா அவன் மேலே பறப்பான். இங்கே வருங்க இதோ இந்த இடத்துல மேலே பறக்கிறான்னு தெரியுதாங்க. இதோ அதனால் டேமேஜ் கொடுக்கலான்னு பார்த்தா அதுக்குள்ளே அவன் அந்த வீட்டு மேலே லேண்ட் ஆகிட்டான் போல். மேலே லேண்ட் ஆகி இருக்க மாட்டான், எப்படியோ ஸ்லிப் பண்ணி கீழே தான் கொண்டு போய் அவனை விட்டுருக்கோ. அது எல்லாத்துக்கும் தெரிஞ்ச விஷயந்தான். அப்படி விட்டோன்னு நாம் என்ன பண்ணுவோம், நமக்கு எதாவது லாங் ரேஞ்சுக்குன்னு இருக்குல்ல, ஆனால் இது ரேஞ்ச் மைனஸுங்க. அதனால தான் டேமேஜே சரியாக போக மாட்டேங்குது. அதனால் இது ஒன்றும் அவ்வளோ ஒன்றும் ப்ளஸ் பாயிண்டாக இல்லை இந்த ஸ்கேரில். அதனால் நாம் என்ன பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கேருந்து ஒரே தாவா தாவி போய் இந்தலையே இந்த காம்பவுண்ட் பின்னாடியே கவர் எடுத்து சுற்றிட்டு இருப்போம். ஏன்னு பார்த்தீங்கன்னா அவன் எனக்கு சரியாக தெரியாதுங்க நம்ம எங்கே இருக்கோன்னு. ஆனால் இந்த மேட்ச் கடைசி வரைக்குமே நல்லா தான் போகுது. ஏன்னு கேட்டிங்கன்னா அவன் நம்மளை அடிக்கல இல்லைங்க, நாம தானே அவனை அடித்தோம். இந்த இடத்துல வருங்க குத்தியெல்லாம் கம்மிப்போம் சுட்டும் கம்மிப்போம், நான் இங்கே தான் இருக்கேன் வாடான்னு சொல்லி. ஆனால் அவன் வெளியவே வரமாட்டான். இங்கே வருங்க கடைசி வரைக்கும் நம்மளை தேட விடுவான், கடைசியில் தான் மாட்டுவாங்க. ஜோனே கிட்ட வந்துரு, ரொம்ப க்ளோஸாக போயிடும் ஜோனே. கடைசி டைமில் தான் தெரியும் அவன் எங்கே இருக்கான்னு சொல்லிட்டு. இங்கே வருங்க இங்கே ஒரு க்ளோவலை போட்டால் இந்த இடத்துல எங்கேயோ சுடுவான். அப்புறம் பார்த்தா அந்த ஜன்னல் தெரியுதாங்க வலது பக்கம் மேலே, அந்த ஜன்னல்லே தான் அது. இங்கே வருங்க இந்த ஜன்னல்லே தான் நின்று வாட்டிருப்பான், தெரியுதா? ஆனால் இந்த ஸ்கேரில் டேமேஜே போகாதுங்க. வேறு ஏதாவது கண்ணு ஒழுக்கமாக எடுத்துகிட்டு வந்திருந்தேன்னா கூட அதில் டேமேஜ் போயிருக்குமே என்னவோ, ஆனால் இந்த ஸ்கேரில் டேமேஜே போகலீங்க. இங்கே வருங்க எவ்வளோதான் அடிக்கிறது நாமளும், ஆனால் அவன் மேலே அந்த இதையே ஒழுக்கமாக கொண்டு போய் நிறுத்த மாட்டேங்குது. அப்புறம் எப்படி அவனுக்கு டேமேஜ் போகும், க்ளோவல் போடு அவ்வளோதான். இந்த இடத்துல வருங்க ஜோன் எவ்வளோ கிட்ட வந்துருச்சுன்னு நீங்களே வருங்க. இன்னும் அவன் ஜாகல நம்மக்கிட்ட, என்ன வரல அவனை விடாதீர்கள் பிடிச்சோட்டே 150.
ஐயையோ, நமக்கு உயிர் பயத்தை காட்டிட்டு அப்புறமா ஓடுறா சவளை. தவிடா தாவு, அவன் தாவி வரானா? அவ்வளோதாங்க, அவனை முடிச்சு விட்டாச்சு. வேறொன்றும் வேண்டாம், நமக்கு கீழே ரெட் கலரில் சப்ஸ்கிரைப்னு இருக்கும், நம்ம சேனல் தானே, அப்படியே சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணி கீழே லைக்னு ஒன்று இருக்கும், அதையும் கொடுத்துட்ருங்க. நான் உங்கள்கிட்ட நிறைய டைம் சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன், இருந்தாலும் பரவாயில்ல, இன்னொரு டைம் சொல்கிறேன். இங்கே வருங்க, நமக்கு அப்படியே பறந்து தாவியெல்லாம் வந்து இங்கே வித்தை கட்டுவாங்க, வருங்க. அவ்வளோதான், என்னடா அதையும் மட்டும் காணோம், குதிக்கிறது மட்டும்தான் இருக்குது. சரி பரவாயில்லைங்க, எதோட இந்த வீடியோ முடிஞ்சது, மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி, அதுவரை விடைபெறுவது எக்ஸ் இம்பாக்ட் கேமிங்.